பூவிருந்தவல்லி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகாசியில் பிரம்மோற்சவத்தில் வரதராஜ பெருமாள் தினமும் வீதி உலா வருவார். மாசி மிருகசீர்ஷ திருக்கட்சி நம்பிகள் அவதார உற்சவத்தில் திருக்கட்சி நம்பிகளே கும்பே மிருகசிரோத்பூதம் யாமுனாரிய பதாசீதம் தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சிபூர்ணமாஸ்ரயே. தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜ முனேர் மாண்யம் வந்தேகம் சஜ்ஜனாசத்ரயம். காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் கருணைக்கு இருப்பிடமானவரும் ஆளவந்தாரின் திருவடிகளை போற்றியவரும் இராமானுஜர் மதிப்பவரும் மாசி மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அவதரித்த திருக்கட்சி நம்பிகளை வணங்குகின்றேன். 1909 அவதரித்த திருக்கட்சி நம்பிகள் 91 வரை வாழ்ந்ததாக குரு பரம்பரையில் குறிப்புகள் இருக்கின்றன. சௌமிய வருஷம் மாசி திங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வைசைகுலத்தில் அவதரித்தார் நம்பிகள். வைணவர்களான வீரராகவர் கமலையார் என்பவர்களுக்கு 4வது பிள்ளையாக திருக்கட்சி நம்பிகள் அவதரித்தார். வைஷ்ணவ குரு பரம்பரையில் நாதமுனிகளுடைய பேரன் ஆளவந்தாரின் ஒரு சீடர்தான் திருக்கட்சி நம்பிகள். இராமானுஜருக்கு 8 மூத்தவரான திருக்கட்சி நம்பிகள் இராமானுஜரின் கருணை குணத்தில் அவருக்கு முன்மாதி என்று சொல்கிறார்கள். பல நேர்வுகளில் இராமானுஜருக்கு குருவாக மட்டுமில்லாமல் ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய அறிவுரையாளராகவும் விளங்கியிருக்கிறார். இராமானுஜரை சரியாக வடிவாக பார்த்தவரும் இவரே என்று கூறுகிறார்கள். இராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள் இருந்தாலும் திருக்கட்சி நம்பியே அபிமான ஆச்சாரியார். நம்பிகள் வைசிய குலத்தில் பிறந்திருந்தாலும் பணம் சம்பாதித்ததில் ஆர்வம் இல்லாதவராக இருந்தார். பக்தியும் பெருமாள் தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதிலுமே ஆர்வமாக இருந்தார். தந்தையார் தந்த பணத்தை பூவிருந்தவல்லியில் தன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை வாங்கி நந்தவனம் அமைத்து தினமும் ஆலைகள் தொடுத்து காஞ்சிபுர வரதராஜ பெருமாளுக்கு நடந்தே சென்று சாத்துவதும் அவருக்கு ஆலவட்டம் வீசும் கைங்கரியம் செய்வதுமாகவே இருந்தார். நம்பி என்றால் எல்லா விதத்திலும் மிகவும் நம்பிக்கையானவர், அதாவது பரிபூர்ணர் என்று பொருள். காஞ்சியை முதன்மையாக கொண்டு வாழ்ந்தார். அதனால் அவருக்கு காஞ்சி பூர்ணர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நம்பிகள் தினமும் நீராடி விட்டு வரும்பொழுது அவருடைய திருவிழிகள் பட்ட மண்ணை ஒருவர் தன் தலையிலும் உடம்பிலும் பூசிக்கொள்வார். நம்பி காரணத்தை அவரிடம் கேட்டார். பெருமாளிடம் பேசும் உங்கள் திருவடி தூசியை பூசிக்கொள்வதால் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்றார். நம்பி வரதராஜ பெருமாளிடம் இதை பற்றி கேட்டார். வரதராஜ பெருமாளும் அவனுக்கு நிச்சய மோட்சம் உண்டு என்று கூறினார். ஆர்வம் அவருக்கு அதிகமாகிவிட்டது. எனக்கு உண்டா என்று கேட்க, நீர் விசேரி வீசினீர், நான் பேசினேன், இரண்டும் சரியாயிற்று அப்படின்னு பதில் சொன்னார். சரி, மோட்சமடைய என்னதான் வழி என்று கேட்டார். பெருமாள் ஆச்சாரிய கைங்கரியம் செய் என்று சொன்னார். நம்பிகள் உடனே திருக்கோட்டியூர் நம்பியிடம் அவர் மடத்து மாடுகளை மேய்க்கும் கைங்கரியத்தை மாறுவேடமிட்டு செய்தார். ஒரு நாளைக்கு உண்மை தெரிஞ்சவுடனே திருக்கோட்டியூர் நம்பி வர நம்பையல் அப்படின்னு தழுவிண்டாராம். நம்பிகள் இராமானுஜருக்கு அவரது சந்தேகத்தை பெருமாளை கேட்டு தீர்த்து வைத்த வரலாறு ரொம்ப ரொம்ப பிரசித்தம். இப்போது பெருமாள் திருக்கட்சி நம்பிகள் வழியாக சொன்ன அந்த 6 வார்த்தைகள் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு வழிகாட்டியாக கருதப்படுகின்றன. நாமே உயர்ந்த தத்துவம், நாராயணனே பரம்பொருள், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு, மோட்சத்திற்கு சரணாகதியே உகந்த வழி, அந்திம காலத்தில் நாராயணனை நினைத்தாலே போதும், ஸ்மிருதி போன்றவை தேவையில்லை, பிறவியின் முடிவில் மோட்சம் உண்டு,
மரணித்தால் வைகுந்தம் கிட்டும். பெரிய நம்பிகளே குருவாக கொள்க என்று இராமானுஜரின் சந்தேகங்களுக்கு பெருமாளிடம் கேட்டு விடையளித்தார். திருக்கத்தி நம்பிகள் திருமடிசை ஆழ்வாரின் திருச்சந்த விருத்தத்துக்கு ஜனியன்கள் இயற்றியுள்ளார். காஞ்சி பெருமாள் மீது தேவ ராஜாஷ்டகம் என்ற நூலை இயற்றியுள்ளார். அதில் தம்மை மிகவும் தாழ்ச்சியாக சொல்லியிருக்கிறார். தினமும் காஞ்சிக்கு போய் புஷ்ப கைங்கரியமும் ஆலவட்ட கைங்கரியமும் பண்ணியிருந்தாலே நம்பிகள் அவருக்கு வயசாயிண்டே போச்சு. அதனால் ரொம்ப தள்ளாமை அடுத்து அதை பார்த்த பெருமாள்கள் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது திருவரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதன், திருமலையில் இருக்கிற சீனிவாச பெருமாள், திருக்கச்சி அதாவது காஞ்சியில் இருக்கிற வரதராஜ பெருமாள் எல்லோருமே அவர் இல்லத்துக்கு வந்து அவருக்கு காட்சியும் கொடுத்து பரமபதியும் கொடுத்தா. அந்த தலம்தான் இன்றைக்கி பூந்தமல்லி பெருநிலையம் அருகில் இருக்கிற திருக்கச்சி நம்பிகள் சமேத வரதராஜ பெருமாள் கோயில் என்று வழங்கப்படுகிறது. சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் நெடுஞ்சாலையில் பூவிருந்த வள்ளி, பூந்தமல்லி அல்லது பூனமல்லி என்று அழைக்கப்படும் ஊர் இருக்கிறது. இந்த ஊருக்கு தருமபுரி என்ற பெயரும் இருந்திருக்கிறது. பூந்தன் மலி அதாவது தன்னென்றால் குளிர்ந்த, பூ என்றால் மலர்கள், மலி என்றால் நிறைந்த இடம் என்ற பெயர்தான் பிற்காலத்தில் இப்படி மாறியிருக்கிறது. அதனால் தனி கோயில் தாயார் பெயர் புஷ்பவல்லி தாயார் எனப்படுகிறது. திருக்கச்சி நம்பிகள் நந்தவனம் அமைத்து காஞ்சி வரதனுக்கு தினமும் மரங்களை கொண்டு போய் தொண்டு செய்ததால் புஷ்ப மங்கலம் என்றும் பெயர் இருந்ததாக தெரிகிறது. முதல் பராந்தக சோழன் கிபி 907 முதல் 954 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கார். அவர் ஒரு கல்வெட்டில் புலியூர் கோட்டத்து பூந்தன்மலி அப்படின்னு குறித்து வச்சிருக்காருன்னு சொல்கிறார். காஞ்சி தேவப்பெருமாளிடம் அளப்பரிய பக்தி கொண்டாடுறவ திருக்கச்சி நம்பிகள் அவர் கனவுல ஒரு நாளைக்கு சனி பகவான் தோன்றினார். அப்புறம் அவர் இன்னிலிருந்து உண்மை 7 வருடங்கள் பிடித்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே பயந்து போன திருக்கச்சி நம்பிகள் நான் பெருமாளுக்கு கைங்கரமே பண்ண முடியாதா அப்படின்னு வருத்தப்பட்டார். மனசால் கஷ்டப்படுறதை பார்த்த அந்த தேவ பெருமாள் சனீஸ்வரனை அழைச்சி, நம்பி என்னுடைய ஆத்ம பக்தன், அதனால் அவனை நீ பிடிக்காத அப்படின்னு ஆணையிட்டார். தனி பகவான் பெருமாள்கிட்ட என்னுடைய கடமையில் நான் தவறப்படாது இல்லையா, அதனால் ஒரு 7.5 மாதமாக தான் அவரை பிடிச்சிக்கிறேனே அப்படின்னு கேட்டார். கேட்ட தேவ பெருமாள் இது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னோடனே சனீஸ்வர பகவான் சரி 7.5 நாட்களாவது பிடித்து கொள்கிறேன், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டார். இதுவும் மிக அதிகம் தான் என்றார் பெருமாள். அப்புறம் கடைசியாக நீண்ட தர்க்கம் பண்ணி சனி பகவான் 7.5 மட்டும் பிடித்து கொள்வதாகவும் உண்மையும் உமது பேரில் பெற்ற திருக்கச்சி நம்பிகளையும் யார் வணங்கி வருகிறார்களோ அவர்களை நான் எப்போதும் இறங்க மாட்டேன் என்று உறுதி கூறிட்டு மறந்துவிட்டார். மறுநாள் புஷ்ப மாலைகளுடன் ஆலவட்ட கைங்கரியம் செய்ய காஞ்சிக்கு புறப்பட்ட திருக்கச்சி நம்பிகளை தங்க வட்டிலை திருடிவிட்டார் அப்படின்னு அரசு காவலாளிகள் அவரை பிடித்து சென்று விட்டார்கள். தான் தங்க வட்டிலை எடுக்கவில்லையே என்று உண்மையை சொல்லியும் மதிக்காத அரசன் அவருக்கு தண்டனை வழங்கிவிட்டான். 7.5 நாழிகைக்கு பின் வட்டில் திருடப்படவில்லை, சன்னதியிலே தான் இருக்கிறது என அர்ச்சகர்கள் கூறினார்கள். அதே சமயம் பகவானும் அரசனிடம் நம்பிகளை விடுவித்துவிடு என அசரீதியாக கூறினார். உண்மையை உணர்ந்து நம்பிகளை விடுவித்து அவர் திருப்பாதங்களை வணங்கி மன்னிப்பு கோரி திருக்கச்சி நம்பிகளின் பக்தியை பாராட்டி பேர் அருளாளதாசர் என்ற பட்டம் வழங்கினான். அரசன் சகல மரியாதைகளும் செய்து அவரையும் அனுப்பி வைத்தான். இப்படி திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி தேவப்பெருமாளின் பேரருளை பெற்றதால் 7.5 வருடங்கள் பிடிக்க வேண்டிய சனி 7.5 நாழிகையில் விலகிச் சென்றது. யாரொருவர் திருக்கச்சி நம்பிகளை வணங்கி வருகிறார்களோ அவர்களை அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, லக்ன சனி
அது எந்தவித சனிகளும் உபத்திரவம் தவிர்த்து அதன் பிடியிலிருந்து விடுபடலாம் என்பது பக்தர்களின் கருத்தாகும். மாசி மிருகசேஷ திருக்கச்சி நம்பிகள் அவதார உற்சவத்தில் திருக்கச்சி நம்பிகளே பிரதானம். தினமும் காலையில் பொய்யாளி சபையும் பிறகு வீதி விழாவும் நடைபெறுகிறது. மாலை திருமஞ்சனமும் இரவு பத்து விழாவும், பின் இரவு 9 மணிக்கு சிம்மம், யாழி, சந்திரப்பிரபை, சேஷ, அம்ச, குதிரை, தங்கமலாம், மங்களகிரி, யானை ஆகிய வாகனங்களில் வீதி விழா வருகிறார் நம்பிகள். ஒவ்வொரு மாதமும் நம்பிகளது அவதார திருநட்சத்திரமான மிருக சீர்ஷத்தன்று திருக்கச்சி நபிகள் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. இதில் பங்கு கொண்டவர்கள் சனியின் உபாதைகளிலிருந்து விடுபடுவதாக கூறுகிறார்கள். ஆகவே நாம் இந்த கோயிலுக்கு சென்று நம்பிகளை தரிசித்து திருமஞ்சனத்தையும் கண்டு சனீஸ்வர பகவான் கொடுக்கும் கஷ்டங்களிலிருந்து விடுபடுவோம். மறுவாரும் திருமல்லி வாட வந்தோன் வாடியே, மாசி மிருகசீரிடத்தில் வந்துதித்தோன் வாழியே, அருளாளருடன் மொழி சொல் அது செய்யத்தோன் வாழியே, ஆறுமொழி போதூரார்க்கு அளித்தவிரான் வாழியே, திரு ஆலவட்டம் செய்து சேவிப்போன் வாழியே, தேவராசாட்டகத்தை செப்புமவன் வாழியே, திருளாரும் ஆள வந்தார் திருவடியோன் வாழியே, திருக்கச்சி நம்பி இரு திருவடிகள் வாழியே. ஓம் நமோ ராமானுஜாய நமக. திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளே சரணம். தேவராசாட்டகத்தை செப்பும் அவன் வாழியே, திருளாரும் ஆள வந்தார் திருவடியோன் வாழியே, திருக்கச்சி நம்பி இரு திருவடிகள் வாழியே.